உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கர்ணன் துரியோதனன் நட்பின் கதை மட்டும்தான் சீரியல்களிலும் யூடியூப்பில் கதையாகவும் கேட்டிருப்போம். ஆனால் இந்த பதிவில் கர்ணன் பானுமதியோட நட்பின் கதையை பற்றியும் கர்ணன் துரியோதனனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். துரியோதனன் கர்ணனை பிடிக்கும் யாராக இருந்தாலும் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஒரு நாள் கர்ணன் துரியோதனனோட அரண்மனைக்கு வராரு. கர்ணன் வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட புருஷனை காப்பாற்றுகிறவன், தன் புருஷனுடைய தோழன், தன் புருஷனுக்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்கிறவன், தன்னோட புருஷனை சந்தோஷப்படுத்துகிறவன், தன்னோட புருஷன் அமைதியாக இருக்க காரணமானவன், தன்னோட புருஷன் ஆழ்ந்து நிம்மதியாக தூங்க மிக்க துணையாக இருப்பவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கர்ணனை வரவேற்கிறாங்க பானுமதி. கால் கழுவ தண்ணீரும் குடிக்க பானகமும் வழங்கி உபசரிக்கிறாங்க. தாதி பெண்களை விட்டு விசிற சொல்கிறாங்க, மாற்றுடைகள் கொடுக்குறாங்க கர்ணனுக்கு அப்படின்னு தனி அறையே ஒதுக்கி கொடுக்குறாங்க பானுமதி. அப்போ பானுமதி யோசிக்கிறாங்க, கர்ணனை எப்படி கூப்பிடுறது, அண்ணான்னு கூப்பிடலாமா, அப்படி கூப்பிட்டா மைத்துனன் அப்படின்னு உறவாகி விடுமே, மாமனுக்கும் மச்சானுக்கும் சண்டை வருமே, ஆனா நண்பர்கள் இவங்க சண்டை போட்டு கொள்வார்களா, நண்பர்கள் அப்படின்னு அவங்க வைத்து கொண்டிருக்கின்ற இந்த அன்பான உறவை மாற்றி எதற்கு கூப்பிட வேண்டும், கர்ணனை கர்ணா என்றே அழைக்கிறேன், எப்படி என்னுடைய கணவரான துரியோதனன் கூப்பிடுகிறாரோ அப்படியே நானும் கூப்பிடுகிறேன், எப்படி துரியோதனனுக்கு கர்ணன் நட்பாக இருக்கிறாரோ என்னுடனும் கர்ணன் நட்பாகவே இருக்கட்டும். பானுமதி கர்ணனை கர்ணா அப்படின்னு வாய் நிறைய அழைச்சாங்க. அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டாரு கர்ணன். மறுபடியும் நாம எப்படி பானுமதியை கூப்பிடுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ பானுமதி சொல்றாங்க, வயது பார்க்காம கர்ணா அப்படின்னு நான் அழைக்கும் போது நீ எதுக்கு ஒரு உறவு முறை வச்சு என்னை கூப்பிடணும், என்னை பானுமதி அப்படின்னே கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க பானுமதி. ரெண்டு பேரும் திரும்பி துரியோதனனை பார்க்குறாங்க. துரியோதனன் வாய் விட்டு சிரிக்கிறாரு. அப்போ துரியோதனன் சொல்றாரு, நாம மூணு பேரும் நண்பர்கள், நல்ல நண்பர்கள், ஒருவருக்கொருவர் எந்த நேரமும் உதவி செய்ய தயாராக இருக்கிற நண்பர்கள், ஒருவர் மீது ஒருவர் உண்மையாக அக்கறை காட்டுகின்ற நண்பர்கள் அப்படின்னு கையை நீட்டுறாரு. துரியோதனன் நீட்டிய அந்த இரண்டு கைகளையும் பானுமதியும் கர்ணனும் பிடிச்சுக்கிட்டாங்க. தங்கள் கைகளையும் கோத்து கொண்டாங்க. அந்த மூவருமே வட்டமாக நின்று கொண்டு ஒருவரை ஒருவர் பார்க்கிறாங்க. நட்பு அப்படின்ற அற்புதமான விஷயம் அங்க பார்க்கடல் அலை போல பொங்கியது. அவங்க மூணு பேரும் ஒன்னா சாப்பிட்டாங்க, ஒன்னா பாடினாங்க, விவாதம் செஞ்சாங்க. எதிர்காலம் குறித்து துரியோதனன் கவலைப்பட அதுக்கு பானுமதியும் கர்ணனும் சேர்ந்து துரியோதனனை சமாதானப்படுத்துறாங்க. அப்ப துரியோதனன் சொல்றாரு, ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நீ பாண்டவர்களுடன் சேர்ந்து விடுவாயா கர்ணா, கிருஷ்ணனை நினைத்தால் பயமாக இருக்கிறது, அவன் எதற்கும் துணிந்தவன், என்ன செய்கிறான் என்று அறிய முடியாத அளவுக்கு அதிசயமானவன், திடீர் திடீர் என்று புதிய திட்டங்கள் கொண்டு வந்து திணறடிப்பான், மனிதர்கள் மனதை படித்து வேறு திசைக்கு மாற்றக்கூடிய வல்லமை உடையவன், பாண்டவர்களை அவன் எவ்வளவு அருமையாக வழிநடத்தி செல்கிறான் பார்த்தாயா கர்ணா, எனக்கும் கிருஷ்ணனை பார்க்க வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது, எனக்கும் கிருஷ்ணன் உதவி செய்ய மாட்டானா என்ற ஏக்கம் இருக்கிறது, ஆனால் ஏனோ கிருஷ்ணன் என்னை வெறுக்கிறான், நான் அரசனாக இருக்க தகுதியற்றவன் என்று பலரிடம் பேசி வருகிறான், என்னிடம் இருக்கின்ற தவறு என்ன தெரியுமா, என்னுடைய சகோதரர்கள், என் சகோதரர்கள் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு என்னிடம் ஒற்றுமையாய் இருப்பதை பார்த்து மற்றவர்கள் வயிறு எரிகிறார்கள், அவங்க ஐந்து பேர் மட்டுமே இருப்பதால அவர்களை அரவணைத்துக் கொள்ள அனைவருக்குமே எளிதான விருப்பமாக இருக்கிறது, என் சகோதரர்களை விட்டுவிட்டு நான் எங்கு போவேன் கர்ணா, இவர்களை பிரித்து வெளிதேசம் அனுப்பிவிட்டு எப்படி உயிர் வாழ்வேன், நான் இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பது என்னோட சகோதரர்களுக்காக மட்டும்தான், நான் மறுபடியும் கேட்கிறேன் கர்ணா, ஏதேனும் காரணம் சொல்லிவிட்டு என்னை விட்டு விலகி போவாயா கர்ணா, கிருஷ்ணன் ஏதேனும் மாயம் செய்தால் என்னை விட்டு பிரிந்து போவாயா அப்படின்னு ஒரு நாள் உணவுக்கு பிறகு அரை தூக்கத்துல கேட்க கர்ணன் எழுந்து நின்னு பூமி மேல ஓங்கி அடிச்சு சத்தியம் செய்யறாரு. துரியோதனா நண்பா, குந்தி தேவி எனக்கு தாயாராகவே இருந்தாலும், தர்மன் எனக்கு தம்பியாகவே இருந்தாலும், அர்ஜுனனை கொல்லுகின்ற முயற்சியிலிருந்து நான் சிறிதும் பின்வாங்க மாட்டேன், பீமனை கதறடிப்பேன், அர்ஜுனனோட நெஞ்சை துளைப்பேன், இது உறுதி, உன் பக்கம் எந்த நாளும் நான் இருப்பேன் துரியோதனா,
யார் என்ன சொன்னாலும் நீ நல்லது செய்தாலும் கெடுதல் செய்தாலும் எனக்கும் என் மக்களுக்கும் தீங்கு செய்தாலும் கூட நான் உன்னருகே உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் அப்படின்னு சொல்றாரு கர்ணன். பானுமதி முகம் பொத்தி கொண்டு கர்ணனுடைய அன்பு தாங்க முடியாம அழறாங்க. துரியோதனன் துவண்டு போய் பானுமதியோட மடியில படுத்து கொண்டாரு. பானுமதியோட மடியில படுத்துட்டு இருக்க துரியோதனனுக்கு கர்ணன் விசிறியால வீசுறாரு. மறுபடியும் இன்னொரு நட்பு அப்படின்ற பார்க்கடல் பேரலை அங்கு பொங்கியது. இதுதான் கர்ணன் மற்றும் பானுமதியோட நட்பின் கதையும், துரியோதனனுக்கு கர்ணன் செய்து கொடுத்த சத்தியமும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.